அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று பாருங்கள், பிறகு நடக்கும் மாற்றத்தை. ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் கர்ம வினை தான் காரணமாக அமைது. அந்த கர்மாவின் படி தான் அவனுக்கு எல்லாமே நடக்குது. அப்படிப்பட்ட கர்மாவை அவன் குறைக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலமாக அவன் வாழ்க்கை இன்பகரமாக மாற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவு தான் அவங்களுடைய குணநலங்களும் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய கர்ம வினை குறைக்கிறதுக்குன்னு சில கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்களுக்கு சென்று அவங்க வழிபாடு மேற்கொள்ளும் போது அவங்களுடைய கர்ம வினை குறைய ஆரம்பிக்கும். இதன் மூலமா அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமானதாங்க மாறும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் எந்த கோவிலுக்கு செல்லணுங்கிறத பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க செல்ல வேண்டிய தினம் உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு செல்லணும். அதாவது தமிழ் வருட பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க அந்த கோவிலுக்கு செல்லணும். உங்களுடைய தமிழ் மாதத்துல வரக்கூடிய பிறந்த நாள் நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு சென்று நீங்க வழிபாடு மேற்கொள்ளும். பிறந்த நாள் அப்படிங்கிறது ஆங்கில மாத கணக்குப்படி பார்க்காமல் தமிழ் மாத கணக்குப்படி பார்த்து உங்களுடைய பிறந்தநாள் எப்போதோ அன்னைக்கு இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பித்து வாழ்க்கையில சந்தோஷம் அதிகரிக்கும். மேஷ ராசிக்காரங்க ராமேஸ்வரம் கோவிலுக்கு போகணும். ராமேஸ்வரத்துக்கு நீங்க விரதம் இருந்து கோவிலுக்கு போய் வணங்கிட்டு பிறகு வெளியே வந்து அங்க இருக்கக்கூடிய யாருக்காவது உணவு வாங்கி கொடுக்கணும். ரிஷப ராசிக்காரங்க திருப்பதி போகணும். திருப்பதி நீங்க உங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு போனாவே போதுமானது. மிதுன ராசிக்காரங்க நடந்தே பழனிக்கு சென்று வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். கடக ராசிக்காரங்க விரதம் இருந்து ராமேஸ்வரம் போய் வழிபாடு மேற்கொண்டு பிறகு அங்க இருக்கக்கூடிய யாருக்காவது உணவு வாங்கி கொடுக்கணும். சிம்ம ராசிக்காரங்க ஸ்ரீவாஞ்சியம் கோவிலுக்கு போகணும். அங்க போகும்போது விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளணும். அதன் பிறகு கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு தினமும் யாருக்காவது உணவு வாங்கிட்டு கொடுக்கும் போது உங்களுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். கன்னி ராசிக்காரங்க திருக்கருக்குன்றம் இங்க கோவிலுக்கு போகணும். அங்க சென்று வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா உங்க கர்ம வினைகள் குறையும். துலாம் ராசிக்காரங்க திருத்தணி போகணும். விருச்சக ராசிக்காரங்க ஏகாம்பரநாதர் கோவில் போகணும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது. தனுசு ராசிக்காரங்க சிதம்பரம் சென்று வழிபாடு மேற்கொள்ளணும். மகர ராசிக்காரங்க திருத்தணிக்கு நடந்தே சென்று வழிபாடு மேற்கொண்டாங்கன்னா அவங்களுடைய கர்ம வினைகள் குறையும். கும்ப ராசிக்காரங்க தேவிப்பட்டினத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கோவில் வழிபாடு மேற்கொண்டாங்கன்னா போதுமானது. மீன ராசிக்காரங்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அங்க வழிபாடு மேற்கொள்ளணும். பிறகு அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கணும். இது போல ஒவ்வொரு ராசிக்காரங்க அவங்க ராசிக்கு தகுந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைந்து மகிழ்ச்சிகரமாக மாறும். நன்றி, வணக்கம்.